சைரா நம்மளுடைய சாயப்பா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நமக்கு பல மனிதர்கள் மூலமா ஒரு பாடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும் அது எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் சில மனிதர்கள் மூலமா நம்ம வாழ்க்கைக்கு தெரியப்படுத்துவாங்க நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான் வாழ்க்கையில என்னைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எந்த ஒரு முடிவையும் எடுக்கவே எடுக்காதீங்க சொல்லுவாங்க சந்தோஷமா இருக்கும்போதும் சரி சோகமா இருக்கும்போதும் சரி எந்த ஒரு மனுஷங்கிட்டையும் வாக்கு கொடுக்காத அந்த வாக்க கொடுத்தா அது தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வாழ்க்கையில உணர்ச்சி மிகுந்த வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு எமோஷன் கேரக்டர்ஸாவே நம்ம வந்து மாறி போயிடுறோம் அந்த எமோஷனலான விஷயங்கள் மூலமா நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளும் ஃபைனலா தப்பாவே போயிடுது அதுக்கப்புறம் கடவுளை நொந்துக்கிறோம் நம்ம ராசி சரியில நட்சத்திரம் சரியில வாஸ்து சரியில கட்டின புருஷன் சரியில கட்டின பொண்டாட்டி சரியில பொறந்த குழந்தையோட நேரம் சரியில இது எல்லாமே வந்து காரணத்தை அடுக்கு அடுக்கு அடுக்குன்னு அடுக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயங்கள் எமோஷனலா இருக்கும்போது ரொம்ப பொறுமையா இருங்க நிதானமா இருங்க சில நேரத்துல பேசாம இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப நல்லதா கூட இருக்கும் ஞானிகள்லாம் என்ன செய்வாங்க அதிகமா பேசவே மாட்டாங்க எந்த இடத்துலயும் ஒரு இயல்பான நிலையில இருக்கும்போது கூட அவங்க அதிகமா பேச மாட்டாங்க ஏன்னா பேசுறதால நிறைய எனர்ஜி லாஸ் ஆகுது நம்மளுடைய நெகட்டிவிட்டி அதிகமாகுது அதிகமா பேசுறதால மட்டுமே நம்மளுடைய நெகட்டிவிட்டி அதிகமாக 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 வாழ்க்கையில நிறைய சோகங்களோ நிறைய தவறான முடிவுகளோ நம்ம வாழ்க்கையில வந்துட்டுது அதனாலதான் நானும் சில விஷயங்கள் வந்து எமோஷனலா சில விஷயங்கள் நம்ம முடிவு எடுத்துருவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பயமும் எனக்குள்ள வரும் அதை வந்து தீவிரமா யோசிப்பேன் யோசிக்கும் போது சாயப்பா சில மனிதர்கள் மூலமா சில விஷயங்களை நம்மளுடைய காதுக்கு கொண்டு போவாங்க அப்போ நம்ம விஷயத்தை மறுபடியும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும் ஸோ நிறைய விஷயங்களை அது மாதிரி தான் நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் சில விஷயங்கள் எமோஷ்னலாக முடிவெடுக்க கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும்போது அது கடைசியில் வாழ்க்கையே தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுது அப்போ ஆற அமர யோசிச்சு நிதானமா என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய அளவுல நம்ம அந்த டைம்ல நம்ம முடிவு எடுக்க மாட்டோம் இதுதான் உண்மையும் கூட முதல்ல இந்த இடத்த நம்ம உடைக்கணும் அதிகப்படியான எமோஷன் சில பேர் சொல்லுவாங்க நானாக யாராவது ஏதாவது சொன்னால் நான் உடனே அழுதுடுவேன் என்னால் அடக்கி வைக்க முடியாத அளவுக்கு எனக்குள்ள சோகம் இருக்கும் இம்மிடியட்டா நான் வந்து அழுதுருவேன் யாராவது புதுசா வந்து ஒருத்தவங்க என்னை பத்தி கேட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்னை பத்தி நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு நான் நம்பிக்கை வைப்பேன் இதெல்லாம் பெருமையா சொல்லுவாங்க இப்படிலாம் இதை பத்தி சில விஷயங்களை வெளியில சொல்றதாலதான் நம்ம வாழ்க்கைகளை பெருமையாவே வாழ முடியல உங்களுடைய பலகீனம் நான் அடுத்தவங்களுக்கு பலத்தை கொடுக்குது அப்போ உங்க பல டோட்டலா அவங்க எடுத்து அவங்க பலத்தை ஏற்படுத்திக்கிறாங்க உங்களை பத்தி நீங்க சொல்லக்கூடிய நெகட்டிவிட்டிய அவங்க பல பேருக்கு எடுத்து போய் சொல்லக்கூடிய ஒரு ஆல் இண்டியா ரேடியோவா மாறி போயிடுறாங்க ஏதோ ஒரு மூவில நம்ம பார்த்துருக்கோம் ஏதோ ஒரு காமெடி சீன்ஸ் இருக்கும் அந்த காமெடி சீன்ஸை வந்து சொல்லும்போது அடுத்த நாள் காலையில ஊர் பூரா சொல்ற மாதிரி ஒரு சீன்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க அது உண்மையும் கூட நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லா பக்கமும் போயிட்டு பைனலா நம்ம காதுக்கு வரும் நம்ம ஒன்னு அப்படின்னு சொன்னா பத்தா சொல்லியிருப்பாங்க வாழ்க்கையில நிறைய பேரு வீண் பேச்சால மட்டுமே வாழ்க்கையே எடுக்கிறாங்க நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் வீண் பேச்சு வம்பு பேச்சு ரெண்டுமே ஒண்ணுதான் இப்படி எந்த மனுஷங்க அதிகமா வந்து ஊர் பூரா சுத்திட்டு இருக்காங்களோ பேசிட்டு இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை பெருசா ஒண்ணும் அமையல பெருசா ஆக்கிக்கல ஏன்னா பேச்சுகள் ஜாஸ்தியா போயிடுச்சு பேச்சுகள் ஜாஸ்தியா இருக்குது ஆனா ஏன் பேச்சுகள் ஜாஸ்தியா இருக்குது ஒண்ணு சந்தோஷமா இருந்தாலும் பேசுறாங்க துக்கமா இருந்தாலும் பேசுறாங்க சில பேர் பா பாக்கலாம் நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் ரீசன் எடுப்பாங்க இன்றைக்கி என்னங்க ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்க எதுக்குங்க ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம் வீட்டில் நடந்துருச்சு அதனால தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்வாங்க அதே வந்து ஃபியூ டேஸ் கழித்து ஒரு பார்ல வந்து உட்காந்துருந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய துக்கம் நடந்துருச்சு வீட்டில் ஒரு பெரிய சோகம் நடந்துருச்சு அந்த சோகத்தையும் கவலையும் மறக்கதா நான் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் அப்போ வந்து இது ஒரு சாதாரண ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எமோஷனலா இருக்கும்போது அது சந்தோஷமோ இல்லை துக்கமோ நம்மளுடைய பாசிட்டிவிட்டி அப்படின்றத முழுக்க முழுக்க இழக்கிறோம் அப்போ நம்முடைய தேவையில்லாத வார்த்தைகள் விவாதங்கள் உங்க வாழ்க்கையில துரத்தி போடணும் உங்க வாழ்க்கையில நிலையான ஒரு இடத்துல சந்தோஷத்தை தேடக்கூடிய மனிதர்கள் யாரா இருக்கட்டும் அவங்க உணர்ச்சி வசப்படாத மனிதர்களா இருக்கிற அளவுக்கு நம்ம மனசை தயார் செய்யணும் எந்த அளவுக்கு மனச தயார் செய்யறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில வல்லமை கிடைக்கும் பலம் கிடைக்கும் நம்ம யாரு எப்படிப்பட்ட மனுஷங்க அப்படின்றத இந்த ஊருக்கு உலகத்துக்கும் காட்டலாம் திடீர்னு சில பேர் வயிறுல ஆவாங்க அவங்க வந்து எங்க இருந்தாங்க எப்படி இருந்தாங்க யாருக்கு எங்கேயும் தெரியாது அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உழைப்பு தேவையில்லாத விவாதம் தவிர்த்து தன்னுடைய நிலையை உணர்ந்து தன்னுடைய திறமைய மட்டுமே நம்பி வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்த அவங்க நிச்சயமா படிச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளும் செய்யணும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி நீங்க எமோஷனல் ஆக்சுவலி இந்த பெண்கள் தான் அதிகப்படியான எமோஷனலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க யாராவது ஒருத்தவங்க அழுதுட்டாங்க அப்படின்னா அவங்க மனசு தாங்காது யாராவது ஒருத்தவங்க தன்னை புகழ்ந்து பேசிட்டாங்கன்னாலும் மனசு தாங்காது ஏன்னா பெண்களுடைய கேரக்டர்ஸே அது மாதிரி ஏன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்கள் தான் நமது பெண்கள் அவங்க மட்டும் தெளிவா இருந்தா இருந்தாங்க அப்படின்னா ஒரு நெருப்பாட்டம் வாழ்ந்திருக்கலாம் வளர்ந்திருக்கலாம் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க வந்து ஏமாறாம வெற்றி நட போட்டு வந்திருக்கலாம் பெண்களோட பலகீனத்தை ஆண்கள் பலமா நினைச்சி நிறைய இடத்துல சில தவறுகள் பெரிய தவறுகளும் நடந்துடுது ஆக மொத்தம் அதுக்கப்புறம்தான் நமக்கு தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோம் எப்படி ஏமாந்துருக்கோ ஏமாற்றப்பட்டு இருக்கோம் தென்கட்ட பெண்ணே சூரிய நமஸ்காரம் இது நம்ம வாழ்க்கையில இன்னமும் நடந்துடக்கூடாது நடந்த வரைக்கும் போதோ இதுக்கே நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலை ரொம்ப அதிகம் தொடர்ந்து நம்ம இதுலயே உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்ப சாயப்பா நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயங்கள் இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் நம்மளோட வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை ஒரு வசந்தமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைய நம்ம நல்லபடியா வாழணும் அதுக்கு நிதானமாக இருக்கணும் தொடர்ந்து நம்ம சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு எமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம என்றைக்கும் எப்பையும் ஈடுபடவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எந்த ஒரு குழந்தைக்கு கிடைக்குதோ அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வளம் பெறும் நிம்மதி கிடைக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் அடுக்கடுக்காக இருந்தாலும் எந்த விதத்திலையும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அவங்களால செஞ்சு முடிக்க முடியும் ஃபியூச்சர் பத்தி கவலை இருக்காது யாரு இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க வெற்றிமான சுடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை சாயப்பா கொடுப்பாங்க இந்த கட்டம் தான் ஞாபகம் வருது இந்த ஜோசியோ ஜாதகம் ராகு ஏழு சனி எட்டு அது இது இந்த மாதிரியான கணக்கு வழக்குகள் மூலமா வாழ்க்கையில நிறைய பேரு வாழ்க்கையை இழந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தவங்க இப்ப ரீசெண்டா நடந்தது கட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்க சொன்னதால கண்டிப்பா இந்த வாழ்க்கை வாழ முடியாது வாழ்ந்தா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பயங்கரமா ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் அது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க இந்த அம்மாவோ ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ் ஓகே ஜாதகத்துல இப்படி இருக்கு நிச்சயமா நம்மளால வாழ முடியாம போயிடுமோ தான் வந்து நடுத்தர நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்னு சொல்லி குடும்பத்தை விட்டே போயிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தையும் எங்க வாழுதுன்னா அவங்களுடைய வீட்டுக்கார்கிட்ட தான் வாழும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப பாருங்க ஒரு எமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு மாறி போகுது எந்த அளவுக்கு மாத்துது இதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம எல்லாத்துலயும் வந்து ஃபீல் ஆகுறோம் நல்லதுக்கும் ஃபீல் ஆகுறோம் கெட்டதுக்கும் ஃபீல் ஆகுறோம் ஃபீல் ஆகுறதே நம்ம வாழ்க்கையாவே வச்சுக்கிட்டு இருக்கோம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்களால வாழ்க்கையில சந்தோஷம் அடையவே முடியாது வாழ்க்கையில நிம்மதியா இருக்கவே முடியாது கடவுளை கூட அவங்க கிட்ட அவங்க வந்து கடவுளை கூட நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க வள்ளலார் சொன்ன மாதிரி வெறுப்பு வெறுப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா மட்டுமே நம்ம நல்ல நிலைக்கு வர முடியும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம் வேண்டும் எது வந்தாலும் என்ன நடந்தாலும் சரி இது எனக்கான ஒரு விஷயம் இது எனக்கு நடந்திருக்கு இதுக்கு நான் தான் பொறுப்பு இந்த வழியை நான் அனுபவிச்சதா ஆகும் அந்த துக்கத்தை நான் அனுபவிச்சுதான் ஆகும் ஏன்னா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்கேன் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது இனிக்குது துக்கம் அனுபவிக்கும் போது கசக்குதா இப்படி ஒரு எதிர்கேள்வி கேட்கும் போது எவ்வளவு பெரிய துக்கத்தையும் நம்ம தாண்டி வந்துடலாம் அந்த எதையும் தாங்கும் இதயம் நம்ம பேரஞ்சர் அண்ணா சொன்னது அண்ணா அவர்கள் வந்து எதையும் தாங்கும் இதயம் இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் விதி இருக்கு அந்த விதி யாருக்கு என்ன வயசுன்னு தெரியாது எனக்கு இந்த நாள் கடைசி நாளாக இருக்கலாம் என் வாழ்க்கையில் விதி வந்து விதிப்படி நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கோட முடிஞ்சு கூட போகலாம் இல்லை இன்னும் பல வருஷங்கள் இருக்கலாம் இல்லை நான் நூறு வயசு வரைக்கும் செஞ்சுரி அடிக்கலாம் அது எல்லாம் சாயப்பாவோட கையில தான் இருக்கு ஆனா எது வந்தாலும் அதை தாங்கிக்கணும் என்ன வந்தாலும் தாங்கிக்கணும் என்னோட லைஃப்ல டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் நான் வேற டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சந்தோஷ் அப்படின்ற ஒரு மனுஷன் வேற அதுக்கு முன்னாடி எளிதில் உணச்சுவசப்படக்கூடிய சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கையில நல்லது அதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு நினைச்சு வாழ்க்கைய ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தவன் தான் இந்த சந்தோஷ் ஆனா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஐ திங்க் சாரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தான் அதுக்கப்புறம் சாய்பா உள்ள வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் மாத்திட்ட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கத்தை தவறுனா வாழ்க்கையே வீண் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை ஒழுக்கத்தோட நம்ம இருந்தாதான் கடவுளோட பக்கத்துல நெருங்க முடியும் அவரோட மடியில உக்காந்து அவருக்கே நம்ம கிட்ட ஆலோசனை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு உரிமை யாரு கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம சாயப்பா எனக்கு ஒழுக்கம் ஜாஸ்தியா இருக்கு சுய ஒழுக்கம் அது ரொம்ப இம்பார்ட்டன் அது மத்த மனிதர்கள் முன்னாடி நீங்க ஒழுக்கமா இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது எல்லாரும் அதான் பண்றாங்க மற்ற மனிதர்கள் இல்லாத இடம் நீங்க தனிமையா இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் சுய ஒழுக்கம்ன்றது அங்க நீங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்களா ஒழுக்கத்தை கடைபிடிக்காம இருக்கீங்களா இந்த டிராஃபிக் சிக்னலில் கூட நான் சில டைமில் வந்து அதை மீறி இருக்கேன் இப்போ இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த டைமில் சாய்பா லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டாக இருப்பேன் போலீஸ் இல்லை அப்படின்னா நான் வந்து வேகமாக வண்டி ஓட்டுவேன் சிக்னலை மதிக்க கூட மாட்டேன் சிக்னல் யாராவது நின்னா கூட ஏளனமாக பார்த்து சிரிப்பேன் ஆனால் இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு ஆக்பர்ட்ஸ்லையும் ஒவ்வொரு வியூலையும் ஒவ்வொரு பார்வையிலையும் ஒழுக்கம் நமக்கு வாழ்க்கையில உயரத்தையும் உற்சாகத்தையும் வெற்றியையும் சாயப்பாக்கிட்ட நெருங்குறதுக்கு உண்டான ஒரு வழியையும் அது வந்து அமைச்சு கொடுக்குது அந்த டிசிப்ளின் வாழ்க்கையை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நம்ம வாழ்க்கையில முகம் மாற்றம் இருக்கு மனம் மாற்றம் இருக்கு உடல் மாற்றமும் இருக்கு ஸோ எல்லாமே மாற்றங்களை ஏற்படுத்தி தருது அப்படின்னும் போது அப்ப ஏன் நம்ம டிசிப்ளினை ஃபாலோ பண்ணக்கூடாது இப்போ ரீசெண்டாக நான் சிக்னல் வந்து கரெக்டாக அந்த டைமிங் வரும்போது மட்டும்தான் வண்டி மூவ் பண்ணுவேன் அப்போ பின்னாடி இருக்கிறவங்க ஹாரன் மேலே ஹாரன் அடிப்பாங்க நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் சிக்னல் இருக்குது அதான் யாரும் இல்லை இல்லைல்ல போகலாம் இல்லைங்கன்னு இல்லை இல்லை போக முடியாது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன் சிக்னல் க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் பட் சிக்னல் வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு பத்து செகண்டோ பதினஞ்சு செகண்டோ இருக்குது உடனே பின்னாடி இருக்கிறவங்க டர் டர் ஹாரன்ஸ் ஸோ இதுதான் வந்து டிசிப்ளின் இந்த இடத்துலையும் செல்ஃப் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும் சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் அது குட்டா இருந்தாலும் சரி பேடா இருந்தாலும் சரி சில இதெல்லாம் பார்ப்பாங்க என்ன இதெல்லாம் இல்லாம சிக்னல் நின்னா ஒழுக்கம் வந்துருமா சத்தியமா ஒழுக்கம் வரும் அல்ல சந்தேகமே வேண்டாம் நின்று பாருங்க பத்து தடவை சிக்னல்ல யாருமே போலீஸ் இல்லாத சிக்னல் செய்ய இருந்தா ஒரு பத்து தடவை இருந்து பாருங்க நீங்க டிசிப்ளினா இருக்கீங்கன்ற ஒரு கெத்து உங்க மனசுக்குள்ள வரும் டிசிப்ளின மீறது கெத்துன்னா டிசிப்ளினா வாழ்றதும் கெத்து தான் பொய் சொல்லி வாழ்றது ஒரு கெத்துன்னா உண்மையை சொல்லி வாழ்றத அதை விட ஒரு கெத்து உண்மையை சொல்லி நம்ம தப்பு கேட்கறது தப்பே கிடையாது நான் வந்து எவ்வளவுதான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் சரி என் கூட இருக்கிறவங்க கிட்ட நான் தப்பு பண்ணேன்னா அதை ஒத்துப்பேன் அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி அந்த ஒரு ஒத்துக்கக்கூடிய பக்குவம் நம்ம மனசுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாயப்பா நம்ம மனசுல வந்து உக்காந்து ஆட்சி செய்வாங்க அப்ப சாயப்பாவே உங்களை ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா எந்த ஒரு கெட்ட கர்மா உங்க வாழ்க்கையில வந்து உங்களை ஏதாவது பண்ணிடுமான்னு யோசிச்சு பாருங்க யோசிக்க 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 தான் நல்ல விஷயங்கள் வளரும் கெட்ட விஷயங்கள் அழியும் யோசிக்காம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் நம்ம வாழ்க்கை அப்படின்னா அது நல்லதாகவும் போகலாம் கெட்டதாகவும் போகலாம் ஆனா அதிகமான மெஜாரிட்டி என்ன அப்படின்னா கெட்ட விஷயங்களுக்கு தான் நம்ம அடிமை ஆகும் நான் உங்களுக்கு கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் இந்த டிவி சீரியல்ஸ் பார்க்கறத தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க காலையில பத்து மணிக்கு சீரியல்ஸ் ஆரம்பிச்சா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் சீரியல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு சீரியல் அப்படின்னா அப்ப பத்து டு பத்து வச்சுக்கிட்டா கூட பன்னெண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் அப்ப இருபத்தி நாலு சீரியல்ஸ் இருபத்தி நாலு சீரியல்ஸ்ல நீங்கள் ஒட்டு மொத்தமா பன்னெண்டு மணி நேரம் பார்க்குறீங்கன்னா அது ஆறு மணி நேரம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போய்டும் மீதி இருக்கிற ஹவர்ஸ்ல ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை அந்த சீரியல்ஸை சிரிச்ச முகத்தோட காட்டுவாங்க மீதி இருக்கிற அவர்ஸ் என்ன அப்படின்றது நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது கிடையாது அது உங்களுக்கே புரியும் அப்ப கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் நீங்கள் எதில் வந்து உங்கள் மனசை ஈடுபட்டு இருக்கீங்கன்னா அந்த சீரியல்ஸில் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் ரோல்ஸ் அந்த நெகட்டிவ் ரோல்ஸ் என்ன பண்ணது உங்கள் வாழ்க்கையிலேயே நெகட்டிவாவே மாற்றிட்டுது அந்த காலத்தில் டிவி கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த காலத்தில் கரெக்டாக அஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் டிவி ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகுமா அதில் வந்து ஒன்று ரெண்டு சீரியல்ஸ் மட்டும்தான் இருக்குமா அதுக்கப்புறம் நியூஸ் இருக்குமா ஏதோ சம்திங் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருந்தால் தமிழ் ரீஜனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் வந்து பரதநாட்டியம் இருக்கும் அப்புறம் ஏதோ சம்திங் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி ஏதோ ஒன்று சொன்னாங்க அது மறந்துடுச்சு அது ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சீரியல் இருக்கும் அதுக்கப்புறம் நியூஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏதோ சாங்ஸ் ஏதோ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏதோ போடுவாங்கன்னு சொன்னாங்க சரி எனக்கு தெரியல எக்ஸாக்டாக தெரியல எப்படி தான் இருந்தது வீக்லி ஒன்ஸ் தான் மூவிஸ் சொல்லுவாங்க வீக்லி ஒன்ஸ் தான் புதுப்பாட்டெல்லாம் போடுறதா சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு இருபத்தி நாலு இன்ட்டு செவன் ஏகப்பட்ட சேனல்ஸ் அன்னைக்கு இருந்த சந்தோஷம் அன்னைக்கு இருந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இப்போ இருக்கா யோசிச்சு பாருங்க இப்போ எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரோல் நம்ம கூடவே இருந்து நம்மளை ஆட்டி படைக்குது இந்த நெகட்டிவ் ரோல் ஏன் கூட வந்திருக்கு அன்னைக்கு ஏன் இல்லை அப்படின்னா அன்னைக்கு நெகட்டிவ் ரோல்ஸே கிடையாது ஒரு நாளைக்கு அதிகபட்சமா ஆஃப் அன் அவர் தான் மீதி இருக்கிற இருபத்தி மூன்றரை மணி நேரம் உங்களுடைய கோல்டன் அவர்ஸ் அந்த கோல்டன் அவர்ஸ் என்ன பண்ணீங்க நல்லா சாப்பிட்டீங்க நல்லா தூங்குனீங்க உங்க சொந்த பந்தங்கிறது நல்லபடியாக ஒரு ஆடல் வச்சீங்க நல்ல விஷயங்களை ஓ அப்படியான்னு கேட்டீங்க கெட்ட விஷயங்கள் அதிகமா அவங்க காதுக்கே வந்திருக்காது அப்பெல்லாம் சொல்லுவாங்க டெலிகிராம்ல வந்துருச்சுனாவே வைத்த கலக்குமா ஐயோ யாருக்கோ ஏதோ சீரியஸ் ஆயிடுச்சோ என்னடா ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு டெலிகிராம் தேவையே கிடையாது ஏகப்பட்ட ஆப் நியூஸ் ஆப் அந்த ஆப் இந்த ஆப் அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து செய்தியில ஒரு செய்தி மட்டும்தான் நல்லா இருக்கும் மீதி ஒன்பது சைதும் தலை சுத்துற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு மனச போட்டோஸோட நெஞ்ச விஷயங்கள் அளவுக்கு இன்னைக்கு நியூஸஸ் இருக்கு என்ன பண்றோம் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி காதில் கேட்கறதும் சரி நம்ம பேசுறதும் சரி வாட்ஸ்அப் ஷேர் பண்றதும் சரி இன்னும் இன்ஸ்டா அது இது எதுல பார்த்தாலும் சரி எல்லாமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் நெகட்டிவ் 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 இப்போ தெரியுதா வாழ்க்கையில ஏன் வந்து டிப்ரெஷன் ஆகுறோம் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் ஏன் வந்து எமோஷனலான விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்றோம் ஏன் எமோஷனலான கேரக்டர்ஸே நம்ம நம்ம இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒர்க்கிங் பண்ற விமென்ஸ் கூட வெளியில போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க ஆனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப 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 எமோஷனலா இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வீடை விட்டா வேற எதுவுமே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனா இருக்கு ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க்கிங் பண்ணக்கூடிய லேடிஸ் கம்மி தான் எப்படி அவங்க இருந்தாங்க ஏன் நம்மளால இருக்க முடியாது உங்களோட மொபைல் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்குதா இல்ல அந்த மொபைலை நீங்க படிச்சுதான் ஆகணும் பார்த்துதான் ஆகணும் கேட்டுதான் ஆகணும் பதில் சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி யாராவது ஆர்டர் பண்ணாங்கதா இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம் நமக்கு என்ன டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை டெக்னாலஜி வளரும் இன்னைக்கு ஹை டெக்னாலஜி இருக்கிறதால்தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது இன்றைக்கி நம்ம சொந்த பந்தங்கள் வந்து கடல் கடந்து இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம நேருக்கு நேராக பேச முடியுது வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ண முடியுது அவங்களோட அன்பை ஷேர் பண்ண முடியுது யார் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்டு நல்ல விஷயத்துக்கு தானே இருக்குது ஆனால் அந்த டெக்னாலஜியை வந்து நீங்கள் குறை சொன்னிங்கன்னா இன்னைக்கு அந்த அன்பை பார்க்க முடியுமா நம்ம மேல எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்க முடியுமா ஒரு வீடியோ காலாக இருக்கட்டும் ஒரு ஃபேஸ்புக் காலாக இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டாகிராம் காலாக இருக்கட்டும் ஸோ உடனுக்கு உடனே அது கடல் கடந்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை பெருமை தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு இருக்கும் ஆனா கடல் கடந்து இருக்காங்க அப்போ அவங்களை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்போ டெக்னாலஜி வந்து வளர்ந்தது நல்லதா இல்லையா ஸோ எல்லா இடத்துல நம்ம குறை சொல்லிடுறோம் நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தடைப்படுறோமோ அது எல்லாத்தையும் இந்த டெக்னாலஜிஸால தான் இவங்களால தான் என் வாழ்க்கை இப்படி அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அதே டெக்னாலஜி வந்ததால தான் கொரோனா டைம்லேயுமே ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஒரு வேளை இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை இன்டர்நெட் இல்லை ஒரு டூ தௌசண்ட்க்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றத இங்க நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கலாம் ஒரு ஃபோன் ஒரு டெலிஃபோன் பழைய ஃபோன் இருக்குல்ல அதுதான் வேற ஒரு ஊருக்கு கால் பண்ணணும்னா ட்ரங்க் கால் புக் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த ட்ரங்க் காலை புக் பண்ணி நம்ம நம்பரை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து கால் கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அதுலயும் மூணு நிமிஷம் மூன்றரை நிமிஷத்துல கடை 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 கடன் முடிக்கணும் சோ அன்னைக்கு லைஃப் நல்லா இருந்தது அப்படின்றது ஒத்துக்கலாம் என்னைக்கும் லைஃப் அதை விட நல்லா இருக்குது ஆனா நம்ம யூஸ் பண்றதை அளவுக்கு மீறி யூஸ் பண்றோம் அமிர்தமும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா விஷமாக சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இதுவும் எதெல்லாம் அளவுக்கு மீறி போச்சோ வாழ்க்கை வீணுதான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ஒரு நாட்டுல ஒரு கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது அவங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு சொல்லி கேட்பாங்க அவங்க கடைசி ஆசை என்ன இருக்குதோ அதை அவங்க முழுசா அனுபவிச்சே சாகணுமா உடனே எல்லாம் கேட்டக்கூடாது நாங்கள் கடைசி ஆசை அதை அனுபவிச்சே சாகணுன்றீங்க இதுக்கு மேலே வேற என்னங்க வாழ்க்கைன்னு அங்கே தான் உங்களுக்கு வேஷம் காத்துக்கிட்டு இருக்குது எனக்கு சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா ஓகே என்ன சாப்பாடு பிடிக்கும் பிரியாணி பிடிக்குமா இல்லை பழைய சோறு பிடிக்குமா இல்ல இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா பரோட்டா பிடிக்குமா இல்ல வேற ஏதாவது காய்கறி பிடிக்குமா ஓகே லிஸ்ட் ரெடி இப்போ உங்க முன்னாடி எடுத்து வந்து வச்சிருவாங்க நீங்க சாப்பிடணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சாப்பிடறதை நிறுத்தக்கூடாது எந்த வேகத்துல சாப்பிட ஆரம்பிச்சிங்களோ அதே வேகத்துல கடைசி வரைக்கும் இருக்கணும் நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம வந்து ரொம்ப அகார பசியில இருப்போம் வீட்டுக்கு வருவோம் வேக 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 வேகமா சாப்பிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தோசையே வச்சுக்கலாமே மார்னிங் டிஃபனோ நைட் டிஃபனோ நைட்டு தான் எனக்குள்ள கொள்ள பசியில் இருக்கும் அங்கே தான் உடம்பு தொப்ப போட்டது காரணமே வீட்டுக்கு வந்தவொடனே தோசை சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு தோசை வேகமாக போகும் ரெண்டாவது தோசையும் அதே வேக கொஞ்சம் குறையும் மூணாவது நாலாவது அஞ்சாவது அந்த வேகம் குறையும் ஆனால் அந்த தண்டனை கொடுக் வாங்குறவங்க என்ன வேகத்தில் சாப்பிட்றாங்களோ அந்த டைமர் அத செட் பண்ணுவாங்க போல அந்த நிமிஷத்துல சாப்பிடும் கட கட கடை சாப்பிடலாம் அடி ஓத்த கடைசியில வாழ்க்கையை வீணா போயிடும் முடிஞ்சது அவ்வளவுதான் அது தண்டனை அதுதான் தண்டனை அப்போ அளவுக்கு மீறினா விஷம் ஆகுது அப்ப எல்லாமே அளவுக்கு மீறினா எல்லாத்துக்கும் அதுதான் சில பேர் பக்தி 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 அப்படின்ற பேர்ல இருபத்தி நாலு மணி நேரமும் சாயப்பாவை நான் பிரே பண்ணிக்கிட்டே இருக்க அவரோட பாட்டை கேட்டுட்டே இருக்க தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னா அதுவும் வீண்தான் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு வேலை உண்டு எல்லாத்துக்கும் ஒரு காரணமும் உண்டு ஷீரடியில சாய்பா வாழ்ந்த காலத்துல ஷீரடியிலேயே சில பேர் அங்கே தங்கணும்னு பண்ணுவாங்களாம் உடனே அவர் கூப்பிடுவாரா வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணாம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன் இல்ல சாய்பாபா உங்க கூட இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய வரம் சொகன் இந்த கதையில இங்க விடாத போய் உன் வேலையை பாரு அப்படின்னு வரான் கடமையை செய்ய ரெண்டு நாள் இங்க தங்குனது போதும் நீ என்ன மனசுல நினை நான் உன் முன்னாடி வந்து நிற்ப இடத்த காலி பண்ண அப்படின்னு வரான் அதிகபட்சமா ரெண்டு நாள் மூணு நாள் இதுக்கு மேல அங்க தங்குறதுக்கு அலோவ் பண்றதே கிடையாது சோ தெய்வங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கடமையை செய்யணும் சாய்பாபா 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 இது வேலைக்கே ஆகாது அதுக்குன்னு உரிய நேரம் ஒரு ரெண்டு மணி நேரமும் ஒரு மணி நேரமும் ஒதுக்குங்க நம்ம என்ன சொல்றோம் இருபது நிமிஷம் ஆரத்தி இருபது நிமிஷம் சச்சரிதம் இதுதான் நீங்க செய்ய வேண்டியது கிட்டத்தட்ட ஒன் ஹவர்க்குள்ள வந்துடுது அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய மெடிடேஷன் வந்து உங்களுடைய இதுக்காக அதுக்கும் டிவோஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது உங்க மனசை ஒருங்கிணைப்படுத்துறது அவ்வளவுதான் இப்ப மெடிடேஷன்ல நான் வேற வகை பார்த்துட்டு இருக்கேன் அதுவும் நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் அதுக்கு முன்னாடி நான் யோகா மாஸ்டர் என்ன கத்து கொடுத்தாங்களோ அதை நான் ட்ரை பண்ணேன் அது வந்து ஒரு வேர்டு அந்த வேர்டு வந்து என் காதில தான் சொன்னாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா அதனால அது எந்த வேணாலும் இருக்கலாம் அது வந்து அந்த வேர்டுக்கு மந்திரம் கிடையாது அந்த வேர்டை மந்திரம் சொல்ல ஆக்குறதே நம்ம தான் அதனால அது ஒரு விஷயமே கிடையாது ஆனா அதை விட ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் நான் படிச்சேன் என்னன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ரூம்க்குள்ள கதவை லாக் பண்ணிக்கோங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது உங்க மொபைல் சைலண்டாக இருக்கட்டும் உங்களோட மூச்சை மட்டும் கவனிங்க வேற எதுவும் கவனிக்க வேண்டாம் உங்களுடைய மூச்சை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த மூச்சை கவனிக்க கவனிக்க கவனிக்கவே உங்களுக்கு வந்து மனசை ஒருமுகப்படுத்துற கூடிய விஷயங்கள் வந்து நின்னுடும் அப்ப வந்து உங்களுக்குன்னு ஏதாவது சில எண்ணங்கள் வரும்போது ஒரு மனசுல இறைச்சல்கள் வரும்போது நான் இதை படிச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது நேற்று நைட்டு நான் உட்காந்து படித்தேன் ஒரு புக்ல சாரி இதுல மெயில வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு ஆப் மூலமா எனக்கு வந்தது ஏன்னா ரெண்டு நாளா வந்து மெடிடேஷன் அது சரியா பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ண டைம்ல சாயப்பாவே எனக்கு அதை அனுப்பி வச்சாங்க அப்ப என்னாச்சுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனால் மூச்சை மட்டும் கவனிக்க மூச்சு உள்ள போறதும் வெளியில விடுறது உள்ள போறது வெளியில விடுறது மூச்சை உள்ள இருக்கும்போது கவனிச்சிங்கன்னா மூச்சை மட்டும் கவனிங்க வேற எதையும் கவனிக்க வேண்டாம் மறுபடியும் வெளியில விடுறது கவனிங்க இது இருபது நிமிஷம் அதிகபட்சமா ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஓகே இதுக்கு அப்புறம் என்ன அப்போ வந்து நிறைய தாட்ஸ் நிச்சயமா வரும் இதேதோ வரும் காலையில இருந்து பேசணும் எந்தெந்த சைராம்ஸ்கிட்டையோ பேசியிருப்போம் யாரா இருக்கிட்டையோ பேசியிருப்போம் எல்லாம் வரும் அந்த டைம்ல வரதான் செய்யும் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்து சைலண்ட் ஆகிடும் அதை பத்தி கவலையே பட வேண்டாம் அதுலயும் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க ரொம்ப மெய்சிலிருக்க வச்ச ஒரு பதிவு இது சோ வந்து ஒரு இப்ப கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க சார் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இல்ல சார் வந்து உட்காந்து ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் சைலண்டா இருப்போம் சார் வந்து பக்கத்து எடுத்துக்கிட்டோ அடுத்த கிளாஸ்க்கு போவாங்க உடனே என்ன பண்ணுவோம் எல்லாருமே சேர்ந்து பேச ஆரம்பிப்போம் உடனே சார் வந்துடுவாங்க மறுபடியும் என்ன ஆகும் எல்லாம் சைலண்ட் ஆகிடும் அதே மாதிரிதான் சார் வெளியில போனாங்கன்னா நம்ம என்ன பண்றோம் பேசுறோம் சார் உள்ள வந்துட்டாங்கன்னா அமைதியாகிடும் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் சில நேரத்துல வெளியில போகும் அது இறைச்சல் அடையும் ஆனா மெடிடேஷன் பண்றோன்ற ஃபீல் ஒன்று இருக்குது பாருங்க அது வந்து உள்ள சார் இருக்கிற மாதிரி அது பண்ண உடனே அந்த எண்ணங்கள் வந்து மறுபடியும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணும் ஓகே நீ இப்போ மெடிடேஷன்ல இருக்கிற இதெல்லாம் நினைச்சே பார்க்க கூடாது இதை எதுக்கு நினைக்கிற அப்படின்னு அந்த எண்ணங்கள் வரும் போகும் இறைச்சல்கள் வரும் நீங்க கவலையே படாதீங்க இறைச்சல்கள் வரும் போக போக போகுது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஒரே நாள்ல குறைஞ்சிடாது ஏன்னா மனசை கட்டுப்படுத்திக்கிறவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறவன் வேற எத்தனை போர்ல ஜெயிச்சாலும் மனக்கட்டுப்பாடு ஒண்ணுதான் மிக முக்கியம் சொல்லுவாங்க அந்த மனக்கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா உலகத்துல எங்க வேணாலும் அசைக்கலாம் சோ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் எனக்கு எழுபத்தி ஒரு வயசான ஒருத்தர் இன்னைக்கும் ஹீரோவாக உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கார் நல்ல மனுஷன் ஆன்மீகவாதி எழுபத்தி ஒன்று இவங்களுக்கு முன்னாடி இருந்த டாப் மோஸ்ட் ஹீரோஸ் கூட ஒரு கேரக்டர் ரோல் தான் பண்ணாங்க சார் நான் நான் ரஜினி சார் தான் சொல்கிறேன் தான் சொல்கிறேன் செவன்டி ஒன் இயர்ஸு இப்பயும் ஹீரோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஹீரோஸ்க்கும் இப்படி ஒரு செவன்டி ஒன்ல கூட இப்படி ஒரு ஒரு ஹீரோ அந்தஸ்த வந்து கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி நிறைய பெரிய பெரிய ஜம்பவான்களாம் இருந்திருக்காங்க அவங்கள கேரக்டர்ஸ் முடிச்சுப்பாங்க நான் நேம் சொல்ல விரும்பல இது எதுக்கு சொல்றேன்னா அந்த அவருடைய பவர் அந்த மெடிடேஷன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மெடிடேட் பண்றாங்க மெடிடேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு பவர் கிடைக்குது ஒரு நம்பிக்கை வருது நம்ம இன்னைக்கும் ஸ்டார் தான் இன்னைக்கும் நம்ம ஹீரோ தா அப்படின்னும் போது நம்ம வீட்டுல கூட நம்ம அப்பா கூட சொல்லுவாங்க என்னடா நானும் மேக்கப் போட்டா நானும் வந்து அப்படிதான் மேக்கப் போட்டா மட்டும் வந்துருமா இப்போ பாருங்க அது இயல்பு நிலை இயல்பா இருக்கிறதால அவங்க இயல்பாவே இருக்கிறாங்க சோ அப்ப அவருக்கும் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் அரசியலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா இதில் ஏகப்பட்ட கேள்விக்கு ஏகப்பட்ட பதில்கள் ஏகப்பட்ட குழப்பம் தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லியாச்சு இந்தியா ஃபுல்லா சொல்லியாச்சு அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்னு ஆனா அந்த இடத்துலயும் தெளிவா என்ன ஒரு காரணத்தை வச்சாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் சோ மத்தவங்க வந்து பயந்துருவாங்க சொல்லியாச்சு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஆனா இவர் யோசிக்கிறாரு இவர் யோசிக்கிறாரு எதை பத்தி கவலைப்படுறது கிடையாது தன்னுடைய பர்சனாலிட்டியை பத்தி கவலைப்படுறது கிடையாது தன்னுடைய வயசை பத்தியும் கவலைப்படல அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜாம்பவானா இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக பலம் அந்த மெடிடேஷன் அப்ப இதுதான் நம்ம வாழ்க்கையில அப்ப நம்மளும் வந்து அவரை தாண்டி நம்ம ஹீரோவா ஹீரோயினா வாழ்ந்துட்டு போயிடலாம் தொண்ணூறு வயசு ஆனாலும் நீங்க ஹீரோயின் தான் மனசுக்கு என்னைக்கும் இளமையா வச்சிருந்தாவே போதும் எந்த ஒரு முதுமையும் எட்டி கூட பாக்காது இன்னும் சொல்லுவாங்க தலை கூட நடக்காதா மனசு எளிமையா வச்சிருந்தா நம்ம என்னடா வயசு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில இருக்கிற உருவமே நம்மளை வேற மாதிரி காட்டி கொடுக்கும் கண்ணாடி இருக்கிற உருவம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா காட்டி கொடுக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு வயசு ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம கண்ணாடி முன்னாடி வந்து நமக்கு வயசு ஆகலையான்னு சொல்லி நம்ம ஆட்டம் போட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணு நம்புது நம்ம கண்ணு வந்து உள்ள போய் சொல்லுது நம்ம மனசு வந்து தெளிவா சொல்லுது உனக்கு இன்னும் வயசாகல இன்னமும் நீ வந்து ஆரோக்கியமா தான் இருக்க எந்த குறைபாடுகளும் இல்லாம தான் இருக்க ஆட்டம் போடு சந்தோஷமான வேலையில ஆட்டம் போடு நேர்மையா ஆட்டம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க சாரி உங்க டைம் நான் அதிகமா எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வந்துருச்சு காலையில கொடுக்குற ஆடியோஸ்க்கு எப்படி ஸோ நைட்டு ஒரு நல்ல ஆடியோல நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லி ஸோ தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க எமோஷனலா இருக்காதிங்க நம்ம வாழ்க்கைய சாயப்பா அழகாக அமைச்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன் ஜெய் சைரா